ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பயங்கரமான மேஜிக்கல் ஃபேண்டசி மூவி நம்ம உலகத்துல நமக்கே தெரியாம ரொம்ப காலமா வாழ்ந்துட்டு வர பூதங்கள் இது பார்க்கறதுக்கு மனுஷங்க மாதிரி தான் இருக்கும் ஆனா அளவுல ரொம்பவும் பெருசா இருக்கும் வெளி உலகத்துக்கு தெரியாம தங்களுடைய சீக்ரெட்டான பிளேஸ்ல வாழ்ந்துட்டு வர இந்த பூதங்கள்ல ஒரு போதும் அடிக்கடி மனிதர்கள் வாழ்ற பகுதிக்கு வந்து ஜாலியா சுத்திட்டு இருக்கு அப்படி சுத்திட்டு இருக்கும் போது ஒரு அநாதலத்துல இருக்க ஒரு குட்டி பொண்ணு அந்த பூதத்தை பார்த்துடுறா அந்த பொண்ணு அந்த பூதத்தை பார்த்ததால அந்த பூதம் என்ன பண்ணுதுன்னா அந்த குட்டி பொண்ணு தூக்கிட்டு அவங்களுடைய பிளேஸ்க்கு போயிடுது அந்த இடத்துல போய் மாட்டிக்கிட்ட பொண்ணு எப்படி தப்பிச்சு வரான்றது கதை கிடையாது அந்த பூதத்துக்கும் இந்த குட்டி பொண்ணுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வளருது ஒரு கட்டத்துல அந்த பொண்ணுக்கு அங்க இருக்க மத்த பூதங்களால ஆபத்துன்னு தெரிய வரும்போது இந்த பூதம் என்ன பண்ணுச்சு அந்த பொண்ணை காப்பாத்துச்சா இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற நட்பு என்னாச்சு இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா வியக்கத்தக்க வகையில நமக்கு சொன்ன கதை தான் த பி

படத்தோட சீன்ல லண்டன்ல ஒரு அனாதை இலத்தை காட்டுறாங்க நல்லா மிட் நைட்ல எல்லா குழந்தைகளும் தூங்கிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு மட்டும் இப்படியும் அப்படியுமா நடமாடிட்டு இருக்கா ஏன்னா இவளுக்கு தூங்குறதே பிடிக்காது இந்த குட்டி பொண்ணு பேர் தான் சோஃபி சோஃபியா ரொம்ப வந்து பொறுப்பான பொண்ணு பாத்தீங்களா கீழே இருக்க லெட்டர்லாம் எடுத்துட்டு போய் அடிக்கிட்டு இருக்கா பொறுப்பான பொண்ணு மட்டும் எல்லாம் ரொம்பவும் தைரியசாலி ராத்திரில வெளியில குடிச்சிட்டு கத்திட்டு இருக்கவங்களை வந்து கத்திட்டு இருக்கா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க குழந்தைங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க கத்திட்டு இருக்கீங்க இப்ப இங்க இருந்து போறன்னா போலீஸ கூப்பிடுன்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கா எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா சோ இப்ப அப்படியே நடந்து வராங்க ஒரு சின்ன மினியேச்சர் இருக்கு ஒரு வீடு மாதிரி இருக்கு இருக்கு அதில் ஒரு பெட்ரூமை பார்க்குறா ஸோ இந்த மாதிரி ஒரு தனியாக அழகான ஒரு பெட்ரூம் வேணுன்றது இவளுக்கு ஆசை ஏன்னா இவங்க இருக்கிறது அனாத இல்லத்தில் எல்லா குழந்தைங்களோட ஒன்றா தானே படுத்துட்டு இருப்பா ஸோ அந்த மாதிரி இப்படி அப்படியுமோ விளாத்திட்டு இருக்கா இவளுக்கு ஒரு ஆசை அது என்னன்னா இவ ஒரு புக் படிச்சுட்டு இருப்பா அதில் பூதங்கள் வரும் கரெக்டாக மூணு மணிக்கு தான் வரும் இன்னைக்கு வந்துருந்தா பார்த்துடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளாக்ல போயிட்டு ரெண்டே முக்கா இருக்கிறத மூணுன்னு மாற்றி வைக்கிறா இப்போ அவளுடைய பெட்டுக்கு போயிடா பெட்டுக்கு போயிட்டு புக்கை படிக்க ஆரம்பிக்கிறா ஸோ இன்னுமே அவள் தூங்கல ஸோ நடுவில் செக் பண்ணதுக்காக வார்டன் வராங்க அப்படியே டக்குன்னு வந்து போத்திக்கிட்டு தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறா அப்போ அந்த கதையை ரொம்பவும் உன்னிப்பாக படிச்சுட்டு இருக்கா அதில் பூதங்கள் அது இதுன்னு போட்டுட்டே இருக்கும்போது பின்னாடி பாக்குற அவள் வளர்க்குற புன காணோம் அது வெளியில நின்று எதையோ பாத்துட்டு இருக்கு என்னடா பாத்துட்டு இருக்க முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது எட்டி பார்த்தா ஒரு பெரிய குப்பை தொட்டிய ஒரு பெரிய கை வந்து எடுக்கிற மாதிரி இவ பார்க்கறா ஷாக் ஆயிடுறா அங்க முக முடியாதது அந்த ஹுட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பெரிய உருவம் இவள பாத்துருது அவ்வளவுதான் ஓடிவரா வரா அவளுக்கு அவளே இதுக்கு தான் தூங்கவே கூடாதுன்னு இப்ப பாரு கனவு வருது ஏந்திர பெட்ல இருந்து ஏந்தன்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை போத்திக்கிறா அந்த பெரிய உருவம் அங்க இருந்து போல அப்படியே விண்டோ வழியா கையை விட்டு அந்த பெட்ஷீட்டே அப்படியே கேரி பேக் மாதிரி மாத்தி அதுல சோஃபியாவை போட்டு அங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சு ஆரம்பிக்குது அந்த லண்டன் தெருக்கல்ல அது நடக்க ஆரம்பிக்குது இன்கேஸ் யாராச்சும் வந்துட்டா அதுக்கு பயங்கரமான டெக்னிக் தெரியும் அப்படி கண்ணுக்கு தெரியாம மறையுதுன்றது இங்க பாத்தீங்களா ஒரு செகண்ட் தான் அப்படியே அசால்ட்டா மறைஞ்சிடும் தான் இன்ன வரைக்குமே இந்த பூதங்கள் வந்து யார் கண்ணுக்குமே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கு ஆனா சோஃபியா பாத்துட்டா இப்ப வேற வழியில சோஃபியாவை தூக்கிட்டு அந்த பூதம் போயிட்டு இருக்கு ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கு பல காடுகளை தாண்டுது பல மலைகளை தாண்டுது பல கடல்களை தாண்டிது இந்த மாதிரி ரொம்ப தூரத்துக்கு அப்படியே டிராவல் பண்ணுது சோஃபியா அந்த பெட்ஷீட் குள்ள இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா இப்ப கடைசியா ஒரு இடத்துல லேண்ட் ஆகுது அப்படியே அப்படியே ஷேக் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய வீட்டுக்குள்ள போதும் அந்த பூதத்துக்கு நார்மலான வீடு நம்ம சோஃபியா அளவில் குட்டியா இருக்காங்க இல்லையா ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக எல்லாத்தையும் பார்க்குறாங்க இப்ப வீட்டுக்குள்ள ஒரு டேபிள் இருக்கு அதுல சோஃபியாவை போடுறாப்புல அது மட்டும் இல்லாம தூரத்துல கத்தியே ஷார்ப் பண்ணிட்டு இருக்கா அந்த பூதம் ஐயோ மாட்டணும்டா இங்கேருந்து இருந்து முல்ல தப்பிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்க ட்ரை பண்றாங்க ஒரு பெரிய ஜன்னல் இருக்கு அதை திறக்க ட்ரை பண்றாங்க அவங்க பலத்துக்கு அதை திறக்க முடியல பின்னாடி வந்து நிக்குது இந்த பூதம் பாக்குறதுக்கு ஒரு வயசான தாத்தா மாதிரி இருக்கு அளவுல ரொம்ப ரொம்ப பெருசு ஒரு இருபத்தஞ்சு அடி இருக்கும் இப்ப நம்ம சோஃபியா வந்து பயப்படுறாங்க என்ன என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவும் பசிக்குது அதனால நான் சமைக்க போறேன்ற மாதிரி சொல்லும்போது போது என்னது சமைக்க போறியா இப்போ பார் நான் ரெண்டு நாளா குளிக்கல என்ன நீ சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இங்க இது பாட்டுட்டு காய்கறி வெட்டிட்டு இருக்கு இது பேர் வந்து சொர சொரப்பு பாவக்கா பார்க்கவே ரொம்ப கேவலமா அருவறுப்பா இருக்கும் இப்ப இந்த பூதம் பயங்கரமா சிரிக்குது அது மட்டும் இல்லாம என்ன சொல்லுதுன்னா நான் வந்து வெஜிடேரியன் நான் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுறது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது போது ஓரளவுக்கு கொஞ்சம் பயம் தெரியுது நம்ம சோஃபியாக்கு அது வெஜிடேரியனான்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது வெளியில ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது நம்ம சோஃபியா பயங்கரமா பயந்துறாங்க என்ன நேட்டி பாக்குறது இந்த பூதம் பார்த்தா இந்த பூதம் மாதிரியே இன்னும் நிறைய பூதங்கள் அங்க இருக்கு சொல்லப்போனா இந்த பூதத்தை விட அந்த பூதங்கள் பெருசா இருக்கு அங்க வெளியில அராஜகம் பண்ணிட்டு இருக்குங்க இவரு பாக்குறதுக்கு இந்த பூதம் பாக்குறதுக்கு கொஞ்சம் டீசென்ட்டா இருக்காரு கொஞ்சம் அமைதியானவர் போல இருக்கு சோ இப்போ அவர் சொல்றாரு வெளியில இருக்கறதுலாம் ரொம்ப கொடூரமான பூதங்கள் ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கு இந்த மாதிரி வந்து குழந்தைகளை சாப்பிடுறவன் ரத்தத்தை குடிக்கிறவன் எலும்பை முறிக்கிறவன் இந்த மாதிரி எட்டு பேர் சொல்றாரு அவரு ஐயோ வினயா நீயே வந்து ஒரு விசித்திரம் நினைச்சிட்டு இருந்தா உன்ன மாதிரி இத்தனை பேர் இருக்காங்களா எது ரத்தத்தெல்லாம் குடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா பயந்துட்டு இருக்கா என்ன எதுக்கு கடத்திட்டு வந்தேன் என்ன விடு அப்படின்னு சொல்லும்போது போது இப்பதான் அவர் சொல்லுது இந்த மாதிரி நாங்க எல்லாம் வந்து உலகத்துக்கே தெரியாம தான் நாங்க இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் நான் மட்டும் அடிக்கடி ஒரு சின்ன வேலை விஷயமா வருவேன் நீ என்ன பாத்துட்டேன் அதனால உன்னை நாங்க விட்டு வச்சிருக்க முடியாது இதுக்கப்புறம் நீ வாழ போற வாழ்க்கை இங்க தான் அப்படின்னு சொல்லும் போது பயங்கரமா பயப்படுறா அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அவர் சொல்றா இந்த மாதிரி தான் ஒரு அனாதன்னும் அந்த எல்லாம் அவளுக்கு பிடிக்காதுன்னு படிக்கவே விட மாட்டாங்க என்ன கூட்டிட்டு போயிட்டு ஒரு அறையில் அடைச்சிருவாங்க ரொம்பவும் பேசிட்டே இருக்கும்போது இந்த பூதத்துக்கு வந்து நம்ம சோஃபியா கிட்ட ரொம்ப நல்லா பேசுறாரு நல்லபடியா பாத்துக்கிறாரு அப்ப சோஃபியா கேக்குறா உன்ன மாதிரி அவங்களும் நல்லவங்களா அப்படின்னு போது அதுதான் கிடையாது உன்னை பார்த்தாலே சாப்பிட்டுருவாங்க அதனால தயவு செய்து இங்க இருந்து வெளியில போகாதன்ற மாதிரி சொல்றாரு என்ன சொல்றேன் இங்க இருந்து வெளில போக கூடாது என்ன முதல்ல கூட்டு போய் விடு அப்படின்னு போது இல்ல நீ சொல்லிடுவேன் எங்களை பத்தி அப்புறம் எங்களை வந்து புடிச்சிருவாங்க அப்படின்னு போது நான் சொல்ல மாட்டேன் போது இல்ல நீ சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான வாக்குவாதங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இப்போ நம்ம சோஃபியாக்கு வந்து அந்த கியூட்டான கோம் வருது நான் தான் சொல்ல மாட்டேன் சொல்றேன்ல அப்படின்ற மாதிரி கத்துறாங்க உடனே அதை அப்படியே கையில தூக்கிடுது நீ வெளியில போனா சொல்லிவிடுவேன் நீ இதுக்கு அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா தான் இருக்க போற அது மட்டும் இல்லாம இந்த வீட்டை விட்டு கூட உன்னால வெளியில போக முடியாது ஏன்னா வெளியில இருக்கிறவனுங்க உன்னை தின்றுவானுங்க இதுக்கப்புறம் நீ ஏன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பெரிய கப்பல் இருக்கு அந்த கப்பலோட டாப்ல வந்து நம்ம சோஃபியாவை போடுறாரு போட்டுட்டு அப்படியே பேசிக்கிட்டே அவருடைய பேக்குள்ள இருந்து ஒரு மாதிரி ஒரு பாட்டில் மாதிரி எடுக்கிறாரு அந்த பாட்டில ஒரு லைட் மாதிரி பறந்துட்டு இருக்கு அதை பாக்குறாரு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா கேட்கிறார் சோஃபியாக்கு எப்பவுமே ஆர்வம் ஜாஸ்தி அது என்ன என்ன என்னன்னு கேட்டுட்டே இருக்கா இந்த மாதிரி இதுதான் கனவுன்னு மாதிரி என்னது கனவா கனவெல்லாம் எப்படி ஒரு பொருளான்ற மாதிரி கேட்டுட்டே இருக்கா நான் கனவே

அந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு உள்ள கலர் கலரா இருக்கு கிட்டத்தட்ட இது வந்து இவருக்கு ஒரு லேப் மாதிரி போல இருக்கு அந்த இடத்துல உட்கார்றாரு அதுல ஒரு பாட்டில் எடுக்கிறாரு அதுக்குள்ள ஒரு ரெட் கலர் கனவு இருக்கு அது ரொம்பவும் வந்து அக்ரெசிவா இருக்கு இப்படியும் அப்படியும் பறக்கிறதுக்கு ரெடியா இருக்கு அதை வந்து ஒரு மிஷின்ல போட்டு புடிச்சு ஏதோ ஒண்ணு மேக் பண்ணிட்டு இருக்காரு இந்த இடத்துல இப்ப அப்படியே கட் பண்ணா சோஃபியாவுக்கு மொழி போறது என்னடா இப்படி ஆடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஏஞ்சி பாக்குறேன் என்னன்னு பார்த்தா அந்த கப்பல் தான் இவருக்கு பெட் இதுல நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு அவர் விடுற குரட்டையில அந்த கப்பலே ஆடிட்டு இருக்கு இப்போ இந்த மாதிரி கப்பல் ஆடிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கப்பலில் ஒரு கட்டப்பட்டு விண்டோ ஓபன் ஆகுது நம்ம சோஃபியா வெளியில பொறுமையாக இறங்கி வரா ஒரே காடு மலையோமா இருக்கு அப்படி சோஃபியா வந்துட்டே இருக்கும்போது ஒரு மலை இருக்கு அந்த மலையில வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பச்சை கலர் பெட்ஷீட்டை எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஓபன் பண்ணி ஒரு பூதம் சோஃபியாவை பாத்துடுது அவ்வளவுதான் சோஃபியாவை அப்படியே பிடிச்சிடுது இப்போ அங்க இருந்து பாக்குறாரு நம்ம பூதம் அவ்வளவுதான் பாவம் அவரால என்ன பண்ண முடியும் அப்போவே சொன்ன வெளியில போகாதன்னு மாதிரி அவர் பாட்டு உள்ள போயிடுறாரு இப்போ நம்ம சோஃபியாவை அந்த பெரிய

வைக்கிறது அதுல நுரைகள் எல்லாம் கீழே போயிட்டே இருக்கும்போது சோஃபியா கேட்கிறா என்னது இது டிஃப்ரெண்டா இருக்கு பொதுவா வந்து இந்த மாதிரி சோடால எல்லாம் வந்து நுரைகள் மேல தானே போகும் இதை உள்டாவ கீழே போயிட்டு இருக்கு அப்படின்னு போது இது வந்து பூதங்கள் உலகத்துல இருக்க ஒரு சோமபானம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதுன்ற மாதிரி எல்லாம் அது வந்து ஊத்தி குடிக்குது நம்ம பொதுவா சோடா குடிச்சோம்னா வாய் வழியா ஏப்ப விடுவோம் இந்த சோடா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கா இதை குடிச்சிட்டு சும்மா நீங்களே பாருங்க பறக்க விட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம ஏப்ப விடுறத ரொம்ப கேவலமா சொல்லிட்டு இருக்காரு அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்டாவா இருக்காரு இங்க இப்படி ஜாலியா அவங்க விளையாடி இருக்கும்போது வெளியில் இருக்க அந்த கெட்ட பூதம் வந்து உள்ளே வந்துடுது அன்வான்டாக உள்ளே வந்து டேய் ஏன்டா அப்படி கத்திகிட்டு இருக்க காலங்காத்தால் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்னென்னா இவங்க எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அவங்க எல்லாம் கெட்டவங்க ரொம்ப கெட்டவங்க ஆனால் ஆள் வந்து கொஞ்சம் சாஃப்ட் பீஸ் அதனால் வந்து எப்போவுமே கலாச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு ட்ராகிங் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க எதிர்க்க அளவுக்கு நம்ம பூதத்துக்கு சக்தியும் கிடையாது அதனால் அமைதியாக இருப்பார் அவர் ஸோ உள்ளே வந்து அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கு இந்த பெரிய பூதம் நம்ம சோஃபியாவை பயங்கரமாக மறைக்க பார்க்குறாரு இப்படி மற இப்படி மறைஞ்சுக்கோ அவன் பார்த்தானா உன்னை முழுங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபியாவும் இப்படியும் அப்படியுமா வந்து மறைஞ்சிட்டு இருக்காங்க அப்ப அந்த பெரிய புதம் வந்து ஸ்மெல் பண்ணிட்டு இங்க எனக்கு ஒரு ஸ்மெல் வருது இதை முன்னாடி எங்கேயோ அனுபவிச்சிருக்கேன்

தெரியாது உள்ள சோஃபியா இருக்கான்னு அப்படியா சாப்பிடு சாப்பிடு நல்லா இருக்கும் சாப்பிடுன்றாரு இப்பதான் இந்த பூதமே நோட்டீஸ் பண்ணுது நம்ம சோஃபியா உள்ள இருக்கான்னு சொல்லிட்டு டக்குன்னு வாயில சாப்பிட போகும்போது புடிச்சு புடிங்கிறாரு ஏய் உனக்கு தான் இது பிடிக்காத இது ரொம்ப கசப்பா இருக்குமே அப்படின்றாரு உடனே அதுவும் பொத்துன்னு கீழே போட்டுடுது எனக்கு தான் இது பிடிக்காதுல அப்படின்னு கீழே போட்டுட்டு சும்மா இல்லாம என்ன பண்ணுதுன்னா அப்படியே காலால நசுக்கலான்னு பாக்குது அதுக்குள்ளே ஒரு சமாளிக்கிறாரு உனக்கு வேற என்ன பிடிக்காது உனக்கு தண்ணி கூட பிடிக்காதுல என்னும் போது உண்மையிலே அந்த பூதத்துக்கு வந்து தண்ணி நான் பிடிக்கவே பிடிக்காது ஆமா எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு கடைசியா போகும்போது கலாச்சிட்டு போகுது இந்த பூதத்தை நம்ம இனத்திலேயே ரொம்ப கேவலமான போனவண்டா நீ தப்பி இந்த இடத்துல பிறந்துட்டாரா நீ சொல்லிட்டு பயங்கரமா கலாச்சிட்டு போகும்போது அவருடைய ட்ரிங்கையும் எடுத்துட்டு போயிடுது இப்போ நம்ம சோஃபியா வெளியில இருக்கிறாரு நல்லா குழ குழனு வராங்க நம்ம சோஃபியா இப்போ கூட்டிட்டு போயிட்டு ஒரு அருமையான ஷவர் இப்படி குளிக்க வைக்கிறாரு குளிக்க வைக்க மாதிரி சொல்றாரு பாத்தியா எவ்வளவு வந்து கொடூரமானவங்களா இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இவங்களை ட்ரை பண்ணோம்ல அதனால வந்து ஒரு பாய்லர்ல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு அது கிட்ட எடுத்துட்டு போறாரு யோ தள்ளி எடுத்துட்டு போயா எரியுதியா அப்படின்ற மாதிரி நம்ம சோஃபியா சொல்றாங்க அதுக்கப்புறமா ஒரு இடத்துல எடுத்துட்டு போய் போட்டுட்டு ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு அந்த பெட்டிக்குள்ள ஏகப்பட்ட சட்டைகள் இருக்கு குப்பை வச்சிருக்காரு ஸோ அங்க வந்து நம்ம சோஃபியா வந்து ஒரு பெட்ஷீட் மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டு யாருக்குமே தெரியாம உள்ளேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கேப்ல இந்த பூதம் என்ன பண்ணதுன்னா ஒரு மரம் மாதிரி இருக்கு அந்த இடத்துல அதுல நிறைய பொந்துகள்லாம் இருக்கு அதுல போயிட்டு அவர் வாயாலேயே ஊதுறாரு டஸ்ட் எல்லாம் பறக்குது என்னன்னா கிளீன் பண்ணிட்டு இருக்காரு இப்ப சோஃபியாவை திரும்பி பாக்குறாரு அவ வந்து ஒரு ஃப்ராக் இருக்கும் அதை போட்டுக்கிட்டு அங்க ஒரு ரெட் கலர் கோட் இருக்கும் அதை எடுத்து போட்டுக்கிற அந்த கோட்டை பார்த்தோன்னு இந்த பூதம் ஒரு மாதிரி சென்டிமெண்டலாம் ஆயிடுது இது எங்க இருந்து கிடைச்சது உனக்குன்ற மாதிரி கேக்குது இந்த பெட்டிக்குள்ள தான் அப்படின்னும் போது அப்படியே ஒரு மாதிரி சேடா பார்த்துட்டே இருக்கு அந்த ட்ரெஸ் அதுக்கப்புறமா வந்து சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் இருக்கு இல்லையா அந்த மரத்துல உட்கார வைக்கிறது நீ இங்க தான் இருக்கணும் நீங்க இங்க இருந்தா எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் போக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்ன வேலை எங்க போறேன் போது இந்த மாதிரி கனவுகளை பிடிக்க போறேன் வேட்டையாட போறேன் போது நானும் வரேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க நம்ம சோஃபி இல்ல முடியாது நீங்க தான் இருக்கணும்னு போது பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்றாங்க இங்க பாரு அவங்க வந்து என்ன சாப்பிட்டுருவாங்கன்னு போது அதெல்லாம் வர மாட்டானுங்க அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கானுங்க அதுக்குள்ள நான் வந்துருவேன் வெளியில நீ வருது ஆபத்துமா அப்படின்றாரு இப்போ நம்ம குழந்தைகளை கடைக்கு கூட்டு போலன்னா எவ்வளவு அடம் பிடிப்பாங்க கியூட்டா பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணி கண்ணெல்லாம் காமிச்சு

போட்டு பயங்கரமா கலாய்க்குதுங்க போட்டு தூக்கி தூக்கி அடிக்குதுங்க இவெல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாவம் மனசாலையும் சரி உடலாலையும் சரி ரொம்பவும் கஷ்டப்படுவாரு ஆனா வெளியில காட்ட மாட்டார் ஏன்னா ஒரு ஒரு சாதுவானவர் இப்போ கடைசியா என்ன பண்ணுதுன்னா நீங்க சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து உங்களுடைய காரை ரெண்டு பேரும் இடிச்சிடிச்சு சண்டை போட்டு விளையாடி இருக்கீங்களா சோ அந்த மாதிரி ஒரு பக்கம் ஒரு பூதம் நம்ம சின்ன பூதத்தை ஒரு வண்டியில வர ஒரு பெரிய லாரி அது ஒரிஜினல் லாரி அதுல வச்சு ரெடி ஆகுது இந்த பக்கமா வந்து ஒரு பூதம் நிக்குது அது கையில ரெண்டு காரை எடுத்துட்டு வந்து நிக்க வச்சுட்டு ஒரு பக்கம் அதாவது ஸ்கேட்டிங் மாதிரி கால ரெண்டு கார் மேல நிக்கிது அந்த ஒரு கார்ல சோஃபியா இருக்காங்க இப்போ இங்க ஒரு பெரிய கிளாஷ் ஆக போகுது ரெண்டு பக்கமாக இருந்து வண்டி வந்து முட்டிக்க போகுது இதனால் அடிப்பட போகிறது நம்ம சின்ன பூதம் தான் ஸோ இந்த பக்கமாக நம்ம சின்ன பூதத்தை ஒரு லாரியில் வச்சு தள்ளி விட்டுடுச்சுங்க அது வேகமாக வந்துட்டுருக்கு இந்த பக்கமாக இவன் ஸ்கேட்டிங் ஆகிட்டே வந்துட்டே இருக்கும்போது போது டக்குன்னு நம்ம சோஃபியா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தான் ஒரு கார்க்குள்ளே இருக்காங்கள அவங்க வந்து ஸ்டேரிங்கே திருப்புறாங்க அதனால் அந்த பெரிய பூதத்தோட கால் அப்படியே ரெண்டாக விரிது நம்ம பூதம் அப்படியே எகிரி டைவ் எடுக்க அதுக்கு படாத இடத்துல படுது இந்த மாதிரியே நம்ம பூதம் காப்பாற்றப்படுறார் அந்த டைம்ல அங்கே மழை ஆரம்பிக்குது இதுங்களுக்கு மழைனா பிடிக்கவே பிடிக்காது தண்ணினாலே பயம் அங்கிருந்து தப்பிச்சு எல்லாரும் போயிட்டு குகையில போயிட்டு ஒளிஞ்சுக்குதுங்க நம்ம இந்த சின்ன பூதமா என்ன பண்ணுதுன்னா சோஃபியாவை ஒரு பேக்குல கூப்பிட்டு அங்கிருந்து மறைமுகமா எடுத்துட்டு போயிடுது ஆனா இந்த குகைக்குள்ள இருக்கான்ல வில்லன் பூதம் அவன் காலைல ஏதோ ஒட்டிட்டு இருக்கு என்னன்னா நடன இந்த சம்பவத்துல நம்ம சோஃபியாவோட பெட்ஷீட் கீழே விழுந்துடுச்சு சோ இப்ப அத ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சிருது இங்க யாரோ மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கட் பண்ணா இது எதுவுமே தெரியாம நம்ம அந்த பூதம் வந்து நம்ம சோஃபியாவை கூப்பிட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது சோஃபியா கேட்கறான் ஏன் இப்படி இவங்க பண்றாங்க நீ எதிர்த்து கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா கேட்குறாங்க அப்போ வந்து நம்ம பூதம் என்ன சொல்றாருன்னா அவனுங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்றவனுங்க அதனால ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டானுங்க நல்லா வளர்ந்துட்டானுங்க நான் வெஜிடேரியன் என்னால என்ன பண்ண முடியும் அவனுங்கள பார்த்தா எனக்கு பயம் தான் என்ன பண்றது என் வாழ்க்கையே அப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே கூட்டு போறாரு எங்க கூப்பிட்டு போறாருன்னா ஒரு மலை மேலே போயிட்டுருக்காங்க இப்போ அந்த இடத்துல மேகங்கள்லாம் சூழ்ந்து ஒரு மாதிரியா இருக்கு அந்த மேகங்களுக்குள்ள போறாங்க ஒரு புது உலகம் மாதிரி இருக்காங்க சோ வந்து இவர் பேசிட்டு இருக்காரு குட்டி பொண்ணே நம்ம வந்துட்டோம் கணவங்களோட உலகத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு இப்போ ஒரு விஷயத்தை சொல்றாரு இப்ப அவருக்கு காது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும் சோ அவரால வந்து கேட்க முடியாத விஷயங்களே இல்லை கான்சென்ட்ரேட் பண்ணாருன்னா எதை வேணாலும் கேட்டுருவாரு இங்க இருக்க கனவுகள் எல்லாம் பேசிட்டு இருக்கு மேல இருக்க நட்சத்திரங்கள்லாம் இருக்கு அங்க தூரமா ஒரு யானை நடந்து போயிட்டு இருக்குன்ற மாதிரி சவுண்ட்லாம் சொல்லும்போது எல்லாம் நம்ப முடியலும் போது இங்கே பாரு இந்த உலகத்துல எந்த ஒரு ரகசியத்தையும் என்னால் கேட்க முடியும் அவங்க மனசுல சொன்னா கூட அந்த மாதிரி தான் என்ன பத்தி நீ புக்கில் படிச்சுட்டு பேசிட்டு இருந்தது எனக்கு கேட்டுச்சு அதனால தான் அங்க வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இப்படி ஒரு சக்தி இருக்கிறது என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எதுவுமே இல்லை காலியா இருக்குன்னும் போது கொஞ்சம் நல்லா முன்னாடி போய் பாரு அப்படின்னு சொல்லும்போது போது அப்படியே வந்து பாக்குறாங்க ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தை சுத்தி ஒரு குட்டை மாதிரி இருக்கு அந்த தண்ணில ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியுது அதுல தெரியுற அந்த மரம் ரொம்பவும் கலர்ஃபுல்லா இருக்கு அதுல ஏகப்பட்ட லைட்ஸ் இருக்கு இப்போ இந்த பூதம் என்ன பண்ணுதுன்னா வேகமா ஓடி வந்து அந்த தண்ணியில குதிக்குது குதிச்ச அந்த பூதம் அப்படியே வந்து அந்த உலகத்துக்கு போய் அங்க நின்னுட்டு கை காட்டுது வா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு போர்ட்டல் மாதிரி நீயும் வா அப்படின்னு சொல்லும் போது நம்ம சோஃபியாவும் குதிக்கிறா சோ அந்த உலகத்துக்கு போறா இப்போ அந்த இடத்துல இதுதான் கனவுகள் காய்க்கிற மரம் ஸோ அந்த கலர்ஃபுல்லான லைட்ஸ பார்த்துட்டு மெய் மறந்து போறா சோஃபியா Yeah. இப்போ அந்த மரத்துல இருந்து இலைகள்ல இருந்து ஒவ்வொரு கனவாக அப்படியே கீழே வந்து அப்படியே பறக்க ஆரம்பிக்குது ரொம்பவும் கலர்ஃபுல்லாக இருக்கு அப்போ அந்த பூதம் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு கோல்டன் கலர்ல ஒரு கலர்ஃபுல்லான லைட் வந்து பறக்குது அது ஒரு கனவு இல்லையா இது வந்து ரேரான ஒரு கனவு இது ரொம்பவும் நல்ல நல்ல கனவு கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவை பத்தி சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் அதை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு அவர் ஆனால் அவர் கீழே மாட்டவே இல்லை நேராக வந்து சோஃபியா கிட்ட வருது அந்த கனவு இவர் சொல்றாரு இந்த கனவுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கு ஆல்ரெடின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அதை போட்டு அடைக்கிறாரு சரி நீயும் போய் பிடி அப்படின்றாரு நம்ம சோஃபியா வந்து அந்த கலர்ஃபுல்லான கனவுகளுக்கு மத்தியில் வந்து ஜாலியா பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இவரும் அந்த கனவை பிடிச்சி சோஃபியாவுடைய கனவு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிய ஒரு பாட்டிலில் போட்டு வைக்கிறார் இங்கே சோஃபியா ஜாலியாக விளையாடிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க கிட்ட ஒரு ரெட் கலர் கனவு வருது அது ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது இப்படி அப்படியும் போயிட்டு சோஃபியா கிட்ட வரும் மாதிரி இவர் வந்து பிடிச்சிடுறாரு இது ரொம்ப மோசமான கனவு கெட்ட கனவுகளை மட்டும்தான் காமிக்கோன்ற மாதிரி சொல்கிறாரு இந்த இடம் நீ நினைக்கிற மாதிரி இல்லை சோஃபி ரொம்ப ஆபத்தானதுன்ற மாதிரி சொல்லிட்டு திடீர்னு காணாமல் போயிடுறாரு சோஃபிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல முடிச்சுட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தா அவர் வந்து அந்த தண்ணியில் இறங்கி அந்த பக்கம் போயிட்டு இருக்காரு சில வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோஃபியாவையும் கூப்பிட்டுக்கிறாரு கூப்பிட்டு போகும்போது சோஃபியா கேட்கிறா அவங்கள எப்படி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து என்ன ரொம்ப பிடிச்சவர் வந்து என்ன வந்து பிக் ஃப்ரெண்ட்லி ஜெயிண்ட்னு கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது பிக் ஃப்ரெண்ட்லி ஜெயிண்ட் நல்லா தான் இருக்கு ஆனால் நான் அவங்கள வந்து பிஎஃப்ஜின்னு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஸோ பிஎஃப்ஜி இங்கேருந்து கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வேற லெவலுக்கு போதுங்க சரி இந்த கனவுலாம் பிடிச்சி போயிட்டு சேர்த்து வச்சிட்டு இருக்கு இதை வச்சு என்ன பண்ணுவேன் போது வா உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த லண்டன் குள்ளேயே கூப்பிட்டு வராரு கூப்பிட்டு வந்து என்ன பண்றாருனா ஒரு வீட்டுக்கு வெளியில் நிற்கிறாங்க விண்டோ வழியா காட்டுறாரு அந்த பையன் எவ்வளோ நல்லா தூங்கிட்டு இருக்கான் இப்போ அவனுக்கு நான் ஒரு கனவை தரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் ஒரு ட்ரம்பட் மாதிரி இருக்கும் அதில் இவர் பிடிச்சிட்டு வந்த கனவை வச்சு ஊதுவார் அந்த பையனுக்கும் அந்த கனவு போய் சேரும் ஸோ அவனுடைய கனவை கூட இவரால் காட்ட முடியும் ஸோ காட்டுறாரு அந்த பையனுக்கு வந்து ஒரு பயங்கர பெருமையான ஒரு கனவு அந்த பையனுக்கு வந்து பிரசிடென்ட் கால் பண்ணி அவர்கிட்ட பேசுகிற மாதிரியும் அவங்க அப்பா அதை வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சோஃபிக்கு காட்டும் போது நீ இதை தான் பண்ணிட்டு இருக்கியான்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இவங்க அப்படியே வந்து சரி நம்ம போகலாம் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே போது இப்போ வந்து நம்ம பிஎஃப்சிக்கு திடீர்னு யாரும் பேசுகிற அவனுக்கு என்னன்னு பார்த்தா ஊருக்குள்ள அந்த எட்டு பூதங்கள் சுத்திட்டு இருக்கு இது எப்படி இவ்வளவு தூரம் வந்துதுங்க வராதுங்களே மூப்ப சத்தி இல்லாம வராதுங்களேன்ற மாதிரிலாம் பிஎஃப்ஜி திங்க் பண்ணிட்டே இருக்கும் போது சோஃபியா கேட்கறா அவன் என்னோட பெட்ஷீட் எங்க எனக்கு ரொம்ப குளிருது அப்படின்றா அது இவ்வளவு நேரம் உங்ககிட்ட தான் இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஃப்ஜி சொல்லும்போது போது பிஎஃப்ஜிக்கு தெரிஞ்சிடுது ஓகே அவனுக்கு கையில இதை மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணா நம்ம சோஃபியா வந்து நல்லா தூங்கிட்டாங்க போல இருக்கு கண் முழிச்சு பாக்குறாங்க அவங்களுடைய அனாதை இல்லத்துக்கிட்ட தான் படுத்துட்டு இருக்காங்க எழுஞ்சு பிஎஃப்ஜி பிஎஃப்ஜின்னு கத்திட்டே இருக்காங்க எங்க போன என்ன ஏன் விட்டுட்டு போனன்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல ரொம்பவும் கஷ்டமாயி அழத் தொடங்கிடுறாங்க அப்ப பார்த்தா அங்கதான் தான் இருக்காரு பி எஃப் அப்படியே அப்படி பொறுமையா வெளில வர்றாரு ஏன் இப்படி பண்ற ஏன் இந்த மாதிரிலாம் என்ன கூட்டு வந்து விட பாக்குறன்னும் போது இப்ப சொல்றாரு நீ அங்க இருக்கிறது அவனுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு கண்டிப்பா வந்து உன்னை தேடிட்டு வருவாங்கன்னு போது அதெல்லாம் எப்படி வருவாங்க அப்படி வந்தாலும் என்ன மறைக்கிறதுக்கு தான் நீ இருக்கல நம்ம பிளான்ல ஒர்க் அவுட் ஆகும் அதெல்லாம் பாத்துக்கலாம் போலாம் போலாம்னு சொல்லிட்டே இருப்பா இல்ல அப்படின்னு போது ஏன் இவ்வளவு அடம் பிடிக்கிறீங்க எனக்கு எதுவுமே ஆகாதுன்னு திருப்பி திருப்பி சொல்லியிருக்கா சோஃபியாக்கு கேனன்னா நம்ம பி ரொம்ப புடிச்சு போச்சு அவர் கூட இருக்கணும்னு இப்போ நினைக்கிறா ஸோ இந்த மாதிரி வாக்குவாதங்கள் போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு பிஎஃப்ஜி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு ஆல்ரெடி ஒரு பையன் இந்த மாதிரி நான் கூப்பிட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்ன மாதிரியே ஒரு பையன் என்னை பார்த்துட்டான் அவனை கூப்பிட்டு போனேன் அவன் தான் எனக்கு படிக்கலாம் கற்றுக் கொடுத்தான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது அவன் தான் எனக்கு வந்து பிஎஃப்ஜின் பேர் வச்சான் அவனுடைய சட்டையை தான் நீயும் போட்டுட்டு இருந்தேன் அதனால தான் கேட்டேன் இது உனக்கு எங்கேருந்து கிடச்சதுன்னு சொல்லிட்டு யாருமே இல்லாத எண்ணெய் அவன் ரொம்பவும் பாசமாக பார்த்துக்கிட்டான் அவனை நான் வந்து இங்கே மறுபடியும் கூட்டு வந்து விடணுன்றதே மறந்துட்டேன் அப்போ தான் ஒரு நாள் நான் வெளியில் போயிருந்தப்போ அவனை சாப்பிட்டுட்டானுங்க என்னால் ஒன்றுமே பண்ண முடியல ஒழுங்காக அவனை வீட்டிலே வச்சிருந்தா அவன் உயிரோட வாட்சி இருந்திருப்பான் அந்த நிலம உனக்கு வர தேவையில எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் சோஃபி என்னை தயவு செய்து மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போவார் இந்த பிஎஃப்ஜி பின்னாடியே அழுதுகிட்டு வரான் நான் வந்து ரொம்பவும் தைரியசாலி அவன் பயந்துருப்பான் அதனால தான் இறந்துட்டான் நான் ரொம்பவும் தைரியசாலி நான் வந்து எதிர்த்து நிற்பேன் நான் ஈஸியாக தப்பிப்பேன் நான் தயவு செய்து விட்டுட்டு போகாதன்னு சொல்லும் சொல்ல பிஎஃப்ஜி போயிடுவார் இவளும் அழுதுகிட்டே அவளுடைய அனாதளத்துக்கு வந்துடுவா பெட்ல உட்காந்துட்டே இருப்பேன் இப்போ திடீர்னு சோஃபியாவுக்கு ஒரு விஷயம் தோணுது நான் உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் நான் பேசுறது உனக்கு

இப்ப அது திடீர்னு அந்த எட்டு அருக்காருக்குள்ள உள்ள வந்துடுறானுங்க உள்ள சோஃபி இருக்கிறது இவனுங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது இப்ப மறுபடியும் ஒளிஞ்சிக்க சொல்லிக்கிட்டு இவர் எவ்வளவோ சமாளிக்கிறாரு அதுங்களும் அட்டகாசம் பண்ணுதுங்க இவர் கலெக்ட் பண்ணி வச்ச எல்லாத்தையும் போட்டு உடைக்குதுங்க சோபியா தேடிட்டே இருக்கும்போது சோஃபி வந்து குறுக்க நெடுக்க வந்து இப்படியும் அப்படியும் ஓடிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம பிஎஃப்ஜி என்ன பண்றாருனா வந்து சோஃபியா வந்து ஒரு பத்திரமான ஒரு மரம் பொந்து மாதிரி இருக்கும் அந்த இடத்துக்குள்ள வைக்கிறாரு ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டே இருக்கும்போது சமக்கம் வருது நம்ம பிஎஃப்ஜிக்கு டக்குன்னு என்ன பண்றோம் சூடு வைக்க ஆரம்பிச்சிடுறாரு எல்லாத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் அதுங்களுக்கு பிடிக்காத தண்ணி எடுத்து மேலே ஊத்துறாரு நான் தான் சொல்கிறேன்ல எங்கள் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஏன்னா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு டேய் இந்த குட்டையை உண்மையாக தான் சொல்கிறான் போல இருக்கு விட்டு வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்து ஓடிடுறாங்க இப்போ சோஃபியா ஒரு மர பொந்துக்குள்ளே இருக்காங்களே அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க அங்கே ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது யார் இதுக்கு முன்னாடி ஒரு பையன் வந்தாலும் அந்த பையன் இருந்த இடம் போல இருக்காது அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பையன் ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்கான் இந்த எட்டு பூதங்கள் கிட்ட இருந்து இவரை காப்பாற்றுறதுக்காக ஸோ அங்கே வந்து இங்கிலாண்டோட ராணியோட ஃபோட்டோ இருக்குது இங்கிலாண்டில் வந்து ராணி ராஜா இப்போ சோஃபியாவுக்கு ஒரு பயங்கரமான ஐடியா தோணுது ஸோ இவன் வந்து கனவுகளை செய்யற வந்தான் ஸோ அதனால் இங்கிலாண்டோட ராணிக்கு ஒரு பயங்கரமான கனவை வந்து நம்ம கொடுக்கணும் ஸோ அந்த கனவுல இந்த அரக்கர்கள் பற்றி சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அவனுங்க வந்து ஊருக்குள்ளே வந்து இது வரைக்கும் நிறைய குழந்தைகளை கடத்தி சாப்பிட்ருக்கானுங்க ஸோ இதெல்லாம் வந்து ராணிக்கு தெரியப்பட்டோம் அது மட்டும் இல்லாமல் நீயும் நானும் போய் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்குற மாதிரியும் அதனால தான் இந்த அறக்கர்கள் அழிய போகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கனவை ரெடி பண்ணு அப்படின்னும் போது ஸோ இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து அந்த லேப் மாதிரி இருக்கிற இடத்துல பயங்கரமாக கனவுகள்லாம் மிக்சர்லாம் பண்ணி ஒரு பெர்ஃபெக்ட்டான கனவை வந்து உருவாக்குறாரு பி இப்போ ராத்திரியோட ராத்திரியாக இங்கிலாந்து ராணி இருக்கிற அரண்மனைக்கு போயிட்டு அவங்களுக்கு அந்த கனவையும் கொடுத்துட்றாங்க அடிச்சு பிடிச்சி எழுந்துக்கிறாங்க ஸோ இவ்வளோ ரியலிஸ்டிக்காக இது வரைக்கும் நான் கனவை கண்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலைக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இங்கே அரக்கர்கள் இருக்காங்க அவங்க வந்து ரகசியமா நம்ம ஊரில் இருக்க குழந்தைங்கள்லாம் கடத்திட்டு போறாங்க இதை வந்து ஒரு சின்ன பொண்ணும் ஒரு அரக்கணும் என் என்கிட்ட சொன்னாங்க ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது பார்த்தா நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி பசங்க எல்லாம் காணாமல் போயிட்டு இருக்காங்கன்றது ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு ராணி பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம சோஃபியா வந்து நிற்கிறாங்க இப்போ ராணி நீ தானே என் கனவுல வந்தேன்ற மாதிரி கேட்குறாங்க ஆமான்னு சொல்லி சொல்லிட்டு இவங்க நடந்ததெல்லாம் சொல்லி ஹெல்ப் கேட்கறாங்க அதனால இப்ப வரைக்கும் நம்ப முடியல அப்படின்னு சொல்லும்போது அப்ப அந்த பூதத்தை பார்த்தா நம்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பி கூப்பிடுறாங்க பார்த்தா அவர் கார்டன்ல நின்றுட்டு இருக்காரு ஸோ எல்லாரும் வந்து ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க கார்ட்ஸ் எல்லாம் ஆனா ராணி வந்து அவரை தொடாதீங்க அவரை உள்ள கூப்பிடுங்க விருந்துக்கு கூப்பிடுங்க அப்படின்றத சொல்றாங்க ஒரு பயங்கரமான விருந்து அவருக்கு உள்ள காத்துட்டு இருக்கு இது வரைக்கும் அந்த பச்சை பாவக்காய சாப்பிட்டுட்டு இருந்தவருக்கு ஸோ உள்ள கூப்பிடுறாங்க உள்ள அரண்மனைக்குள்ள வர்றாரு எவ்வளவு பெருசா இருக்காரு பாருங்க ஸோ அவருக்குன்னு தனியாக உட்கார வச்சு பயங்கர பயங்கரமான ஃபுட்ஸுங்க நல்லா சாப்பிட்றாரு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றாரு அவருக்கு டீ பாத்தீங்களா எதுல ஊத்திட்டு இருக்காங்கன்னு இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பிளான சொல்றாரு சோ அது என்ன பிளான்னா இவரு போயிட்டு அங்க இருக்கிற பூதங்களுக்கு சில கனவுகள் கொடுத்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாரு அந்த டைம்ல உங்களுடைய படை வந்து அரஸ் பண்ணுன்ற மாதிரி இவரு பிளான் பண்ணியிருக்காரு இப்ப பிளானை முடிச்சிட்டு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கிறதுனால பேக் உள்ள இருந்து அவருடைய சோமபானத்தை எடுக்கிறாரு அது குடிச்சா என்ன ஆகும்ன்றது நமக்கு தெரியும் சோஃபியா வேணா வேணான்றாங்க எல்லாருக்கும் ஊத்தி கொடுத்துடுறாரு சோ அதை குடிச்ச எல்லாருமே வந்து இன்க்ளூடிங் ராணி சும்மா பறக்க விடுறாங்க ஓகே நம்ம முதல்ல வேலையை முடி போன்றாங்க இப்போ பிஎஃப்ஜி வந்து நம்ம சோஃபியாவை கூட்டிட்டு ஓட ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவ்வளோ தூரத்தை கிராஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போகிறாங்க நான் சிக்னல் கொடுக்கும் போது வந்தா மாதிரி சொல்லிடுறாரு இப்போ நம்ம பிஎஃப்ஜியும் சோஃபியும் போயிட்டு உள்ள போயிட்டு ஒரு அந்த பயங்கரமான கனவு ஒன்று பிடிச்சாங்க தெரியுமா அதை வச்சு ஒன்று ரெடி பண்றாங்க அது என்னன்னா இங்க படுத்துட்டு இருக்க அந்த அறக்கர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு கனவு அதில் வந்து அவங்க வந்து ரொம்ப கெட்டவங்களாகவும் அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி அவங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணும் கனவு கொடுத்து அப்போ வந்து நம்ம அட்டாக் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு அந்த கனவை ரெடி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்படி உட்காந்துட்டே இருக்கும்போது சோஃபி கேட்குறா அது என்ன சோஃபி கனவுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் எழுதி வச்சிருக்க அப்படின்னும் போது ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துட்டு சொல்கிறாரு ஒரு பொண்ணு ஒருத்தர் இருந்தா அவள் வந்து தான் அண்ணாதான்னோ அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு கிடைக்காத வாழ்க்கைகளை எப்போவுமே வந்து நினச்சி பார்த்துட்டு இருந்திருப்பா கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பா ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு வாழ்க்கை வரும் அந்த வாழ்க்கையில் வந்து அவளுக்குன்னு வந்து ஒரு தனி பெட் இருக்கும் அவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பா அவன் நல்லா வளருவா அவளுக்கு ஒரு குழந்தைகள் பிறக்கும் ஸோ இதுக்கப்புறமா அவளுடைய வாழ்க்கைகள் நடக்க போகிறது எல்லாமே நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஸோ சோஃபியை பேம்பஸ் பண்ணுற மாதிரியே வந்து அவர் வந்து சொல்லிட்டுருக்காரு ஏன்னா சோஃபியோட ஆசைகள்லாம் சோஃபிக்கு தெரியும் இல்லையா அது எல்லாத்தையும் இருக்காரு ஸோ அந்த கனவு தான் நான் பிடிச்சி வச்சேன் ஸோ அதுக்கு தான் சோஃபியோட கனவுன்னு பேர் எழுதி வச்சேன் அப்படி இப்படின்னு நம்ம சோஃபி மேலே அவ்வளோ அக்கறையா நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது சோஃபிக்கு வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா இப்போ சோஃபி வந்து என்ன சொல்கிறான்னா சரி ஓகே நான் உலகத்தில் எந்த இருந்து உன்னை கூப்பிட்டாலும் நீ வருவியா அப்படின்னு கேட்கும்போது நீ மூச்சு கூட அது எனக்கு கேட்கும் நீ எப்ப கூப்பிட்டாலும் வருவேன்ன்ற மாதிரி பேசிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் கையெல்லாம் ரொம்பவும் சென்டிமெண்டலாக இருக்கும் கனவுகள் கொடுக்கிறதுக்கு ரெடி ஆகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அரண்மனையிலேயே அந்த ட்ரம்பட் மாதிரி இருக்கும் அதை விட்டுட்டு தான் இங்கேருந்து வந்து கனவை கொடுக்க முடியும் இல்லைன்னா பக்கத்தில் போகணும் ஐயோ என்னால் முடியாதுன்னு பயந்துட்டே இருக்கும்போது பார்க்குறாரு பார்த்தா சோஃபியா காரணம் என்னன்னு பார்த்தா அந்த பாட்டிலை தூக்கிட்டு அந்த அறக்கர்கள் தூங்கிட்டு இருக்காங்களா அதுக்கு மத்தியில் ஓடிட்டு இருக்காங்க அங்க போயிட்டு அதை போடுறாங்க ஆனால் இந்த மெயின் தலைவன் ஒருத்தன் இருப்பான்ல கெட்டவன் அவனுக்கு போகும்போது அந்த கனவ வந்து பிடிச்சி தூக்கி போட்டுடுறான் இப்போ அவனுக்கு மட்டும் எல்லா கான்ஷியஸும் இருக்குது நம்ம சோஃபியாவை பிடிக்கிறதுக்காக போகும்போது நடுவில் வந்து தைரியமாக நிற்கிறாரு நம்ம பிஎஃப்சி உனக்கு இவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா இவ்வளோ தில்லா வந்து முன்னாடி நிற்கிறியா அப்படின்னு அடிக்கிறதுக்காக கை ஓங்கும் அந்த கெட்டது அதால் அடிக்கவே முடியாது என்னன்னு பார்த்தா நம்ம ராணி அனுப்புன படம் வந்து ஹெலிகாப்டரில் சுற்றிட்டு இருப்பாங்க எல்லாரையும் துறத்தி துரத்தி வேட்டையாடுறாங்க அப்படியே நெட்டில் போட்டு லாக் பண்ணி அப்படியே பறக்க வச்சு கூட்டிட்டு போகிறாங்க எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸோ அங்கே இருந்து ரொம்ப தூரம் தள்ளி தண்ணி சுற்றி தண்ணியா இருக்கிற ஒரு இடமா ஒரு சின்ன தீவு இதுங்களுக்கு தான் தண்ணினா அலர்ஜி இல்லையா ஸோ என்ன பண்றாங்கன்னா அந்த தீவில் விடுறாங்க அங்கே தீவில விட்டுட்டு அந்த கசப்பு பாகக்காயை வந்து தூக்கி போடுறாங்க அதோட விதைகளும் நிறைய கொடுத்துட்டு போறாங்க இதுக்கப்புறம் நீங்க அதை தான் சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு இப்போ சோஃபியை காட்டுறாங்க அப்படியே தூங்கி எழுந்துக்கிறாங்க எங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு அரண்மனையிலேயே வந்து அவங்கள தத்தெடுத்துக்கிட்டாங்க போல இருக்கு ரொம்ப ஹாப்பியாக அவங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே கிடைக்குது அவங்களுக்கு அப்படியே வந்து நின்று நம்ம பிஎஃப்ஜியை பற்றி யோசித்து பார்க்குறாங்க இந்நேரத்துக்கு அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து இங்கே சிட்டியிலேருந்து ஏகப்பட்ட விதைகளை கொடுத்து அமைச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் இதை நீங்கள் விலை வச்சு சாப்பிடுங்க இனிமே நீங்கள் அந்த கசப்பு பாவக்காயை சாப்பிடணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி ஸோ அந்த தோட்டத்தை காட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பிஎஃப்ஜி உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காருனா நம்ம சோஃபிக்காக லெட்டர் எழுதிட்டுருக்காரு சோஃபி இங்கேருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க பிஎஃப்ஜி என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஃபோனில் பேசுகிற மாதிரி இங்கே பேசுகிறாங்க அங்கே நம்ம பிஎஃப்ஜிக்கு கேட்குது ஸோ இப்படியாக இந்த படமும் முடியுது இந்த படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்ன்னு சொல்லிட்டு பெரிய விஷயங்கள் இருக்காது ஆனால் இதில் சொல்லப்பட்ட அந்த பிரம்மாண்டமான உலகம் ஸோ அந்த கதை இது எல்லாமே வந்து ரொம்ப புதுசாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது தமிழ் டப்பிங்லேயே இருக்கு நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இந்த பிஎஃப்ஜிக்கு வந்து நாசர் சார் தான் வந்து வாய்ஸ் கொடுத்துருப்பார் ஸோ ஃபேமிலியோட இந்த படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க ஸோ திஸ் இஸ் யோ தமிழ் வாசோ சேனல் நான் உங்கள் யாரோ ஆச்சுன் யாரோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்